யார் கர்ணம்? கர்ணமும் நான் தாங்க, சகலமும் நான் தாங்க, சகலத்துக்கு நான் தாங்க. என் பேரு சீனா தானா? இந்த ஊரு புது பண்ண, உங்களை பத்தி இவங்க சொல்லி வச்சிருக்கேன் சார். மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா எங்கிட்ட சொல்லலாம். காட்டி கொடுக்க கூடாதுன்னா ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரும் கட்டுக்கோப்பா இருக்காங்க சார். அது நடக்காது. மம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மம்பட்டியான் உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உங்கள சில பேர் அவனுக்கு உழவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை. இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற. இல்ல, ஊருக்கு உதவி செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கரகாட்டக்காரி உள்ளிக்கோட்ட சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது உண்மை. கரகாட்டக்காரி உள்ளிக்கோட்ட சொர்ணம் இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காத ஒருத்தன் கடிச்சுக்கிறீங்க? காத கடிச்சா கூட காசு வர விஷயமா தானே சொல்றான். ரெண்டு பேரும் காசு பணம் சம்பாரிச்சு போட்ட கட்டி வாழ போறீங்களோ? அதுக்காக இல்லண்ணே, பணக்காரங்க கையில இருக்கிற காசு உனக்கு வேணாம் என்ன போல, இல்லாதவனுக்கு ரெண்டு வேலை வகு நிறையும். ஒருத்தன் வயிற்றுக்கு நான் ஊர் பூரா கொள்ளடிக்கணும். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாடா. நான் சொல்றேன், நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிளையோட வர்றாங்களாம். நல்ல வசதியான குடும்பமா, இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாதை வழியா தான் போறாங்களாம். என்ன ஜாதியா? பணக்கார ஜாதினே. இவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா ஊமை. அவனு செய்வமா, நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா? வேண்டாண்ணே. ஏண்டா உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா? எதுக்குன்னு வம்பு. நாளைக்கு நான் பணக்காரன் ஆகி நானே இந்த பக்கம் வில்லு வண்டியில வர வேண்டியதா இருக்கும். நானும் கோபக்காரன், ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுனா. உமையா, இன்னைக்கு ராத்திரி வில் வண்டியில வர பணக்கார கூட்டம் ஏழையா போகுது, அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனி. முத்து, பின்னாடி வர வண்டி நீ கவனி, நீ வாடா. என்ன தாலி? நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம்,
நான் கட்டி போற தாலி இது. ஓ, நாளைக்கு உனக்கு தான் கல்யாணமா? உன் கூட வந்தவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. உன்னை கட்டிக்க போறவன் அவரு கூட உங்களை பார்த்தோட ஓடி போயிட்டாரு. உன்னை விட்டுட்டு ஓடி போனவன் யாருன்னு சொன்ன? என்ன கட்டி போற புருஷ. கோயில்ராஜ், அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நகையும் கொடு. வைங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இந்த உன் தாலி, இத பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க. ஆனா இப்ப உன்னை விட்டுட்டு ஓடி போனான்னு சொன்னிய, அவங்கிட்ட கொடுத்து கட்டிக்காத. உன்னை காலம் பூரா எவன் காப்பாத்துவான்னு நினைக்கிறியோ அவங்கிட்ட இந்த தாலியை கொடுத்து கட்டிக்க. புரியுதா? புரியுதா? புரியுதுங்க. வண்டியை கட்டுறா. அண்ணா, மாடு எங்கேயோ வெறிச்சிட்டு ஓடி போச்சுண்ண. அப்படியா? சரி, நீயே பத்திரமா நடந்து கூட்டிட்டு போய் இந்த பொண்ண அந்த ஊரலையில விட்டு வந்து. சரிண்ண. ஊர் எல்லாம் வந்துருச்சு, நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. விடிஞ்ச பொழுது உனக்கு நல்ல பொழுதாவே இருக்கட்டும். நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா பூவும் பொட்டுமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா. நான் போறேம்மா. என்னடி பாக்குற உங்களை தான் பாக்குறேன் என்ன பாக்க ஏண்டி இவ்வளவு தூரம் வந்த அங்கே இருந்த வேண்டியதானே இவகிட்ட என்னடா பேச்சு வேணா இருங்கப்பா அக்க புடிங்கிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும் கேளுங்க ராத்திரி பூரா மம்பட்டியாங்கூட இருந்திருக்க உன் நிலையில வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் உடம்பு கீழே விழுந்து செத்துருப்பா உன்ன மாதிரி மானம் கட்ட தனமா இப்படி கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்னு இருக்க மாட்டான் கூட்டத்துக்கு முன்னாடி வேட்டியை கட்டி நிக்கிறத
ஐயா. ஏன் சித்தி கவலைப்படுற? விலைக்கு வித்த நாய் வீட்டுக்கு வந்துடும் பயப்படுறியா? பயப்படாத, எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கு பங்கு போட வந்துட மாட்டேன். வாய மூடிடி. கட்டிக்கு போற புருஷன் கிட்ட இப்படியா பேசுறது? என்ன சொன்ன? கட்டிக்கு போற, கட்டிக்கு போற புருஷனா இவனா? என்ன மட்டும் இல்ல சித்தி, இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் கட்டிக்கிற யோகியத இவருக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? உன் வீரத்தை பாராட்டிட்டு போலான்னுதான். ஓட்டப்பந்தயம் வச்சா உன்னை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு இந்த ஊருக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்த. விரிச்ச முந்தானையில ஒட்டின மண்ணு உதுறதுக்குள்ள வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வழக்காடுறியா? நீ பெரிய கண்ணகிதாங்கிறது ஊருக்கு தெரிஞ்சு போச்சுடி. இந்த கண்ணத்தா மட்டும் கண்ணகியா பிறந்திருந்தா ஊரே இருப்பாளோ இல்லையோ? உன்னை பெத்த பரம்பரைய மட்டும் சத்தியமா அரிச்சு பஸ்மமாக்கிருப்பாயா? நீ ஒரு மனுஷன், உனக்கும் ஒரு கல்யாணம். ஏயா, ரெண்டு திருட வந்துட்டான்னு நேத்து என்ன விட்டுட்டு ஓடி வந்துட்டியே, நாளைக்கு ரெண்டு மொரட வந்துட்டான்னு என்ன கூட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்தா வாங்கி வச்சிருக்கிற புடவை எனக்கு நினைச்ச இல்ல உனக்கு தான் நேத்திரி நடந்துகிட்ட. கட்டிக்கோ கண்ணட்டா, கத்தாத சித்தி. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். ஏ சித்தி, நீ பெத்த புள்ளையா இருந்திருந்தா இப்படி ஒரு மாப்பிள்ளைய பாத்திருப்பியா? யாரோ பெத்த புள்ள தானே. இது வரைக்கும் நான் ஒரு அநாத பொண்ணுன்னு தான் நினைச்சேன். இன்னைக்குதான் தெரிஞ்சுகிட்டேன், நான் ஒரு அநாத பொண்ணு சித்தி. நான் ஒரு அநாத பொண்ணு, நான் ஒரு அநாத பொண்ணு சித்தி, நான் ஒரு அநாத பொண்ணு. இருமா, கொஞ்சம் தண்ணி குடிச்சு.
இப்ப சொல்லு, நீ யாரு வீட்டு பிள்ள? ஊருக்கு புதுசா இருக்கியம்மா? என் மக மாதிரி நீ சொல்லுமா, பரவாயில்ல. பக்கத்து கிராமம் மருதூர் முருகன் கோயில்ல இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா நடக்கல. ஏங்காயி, நேத்து ராத்திரி எங்க கல்யாண வண்டி வந்தப்போ மம்மட்டியன் வழி மறிச்சாரு. அப்படியா? பெத்த புள்ள மாதிரி நினைச்சு கஞ்சி ஊத்திட்டு இருக்கிய, உங்ககிட்ட போய் சொல்லுவேனா, கொள்ளையடிக்க போன இடத்துல ஏதோ நடந்து போச்சு, இந்த பொண்ணுக்காக அனுதாபப்படத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? நீ அனுதாபப்படுறதுனால இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா? சரி, நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு நாள் பூரா உன் கூட இருந்தாங்கிற கெட்ட பேர் மட்டும் போதாதா? இவ கல்யாணத்துக்கு நீ பணம் கொடுத்தேங்கிற கெட்ட பேரும் வரணுமா? வேற என்ன என்னதான் பண்ண சொல்றேன்? நான் அப்பவே சொன்னேன், என் பிரச்சனைக்கு முடிவு சொல்ல யாராலும் முடியாது, நீதான் கேட்க மாட்டேன். என் தலையெழுத்த என்ன படிச்சவனாலேயே மாத்த முடியாது, உன்னால மட்டும் முடியுமா என்ன? சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கைய கெடுக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தோட அன்னைக்கு நான் கொள்ளையடிக்க வரல, என்ன அறியாமலே இந்த மாதிரி நடந்து போச்சு, என்னாலதான் வாழ்க்கை கெட்டு போச்சு நீ நினைச்சுனா. அதான் இந்த புள்ள ஊர்ல தங்குறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு, நான் அனுப்புற அரிசியில ஒரு புடி அரிசி இந்த பிள்ளைக்கும் போடு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும்.